ஹலோ இவரே, நம்ம இன்றைக்கி சயின்ஸில் என்ன பார்க்குறோம்னா கெமிஸ்ட்ரி டாபிக் பார்க்க போகிறோம். இல்லை வந்து 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து கெமிஸ்ட்ரியை வந்து டே டு டே லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, இது என்னன்னு சொல்கிறேன்னா அப்ளைட் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் வரும். பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை பேங்க் எக்ஸாம் இருக்கட்டும், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் வந்து சயின்ஸ் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி கெமிஸ்ட்ரியை வந்து எங்கெல்லாம் நம்ம டே டு டேஃபில் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிங்கிற கேள்வி தான் நிறையா வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். இந்த மோஸ்ட் அன்ரியாக்டிவ் கேஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரோஜன். நான் வச்சுங்க மோஸ்ட் அன்ரியாக்டிவ் கேஸ் அப்படின்னா இது வந்து ஹைட்ரோஜன். நான்ஸ்டிக் குக்கிங் யூட்டன்சில்ஸில் கோட் பண்ணியிருக்க மெட்டல் என்னன்னு கேட்டாங்கன்னா டெஃப்லான். எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் பேன் இருக்கு இல்லையா, அதில் வந்து பிளாக்காக வந்து கோட் பண்ணியிருக்காங்க, அந்த மெட்டீரியல் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா அது பேர் தான் டெஃப்லான். வச்சுங்க பிளாக்காக கோட் பண்ணியிருக்க மெட்டீரியல் பேர் என்ன, டெஃப்லான். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேஸ் விச் இஸ் யூஸ் இன் வெல்டிங் இண்டஸ்ட்ரி. இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெல்டிங் ஷாப் போகிறோம், ரெண்டு மெட்டலில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கேஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அந்த கேஸ் பேர் என்னன்னு கேட்குறாங்க, அது பேர் தான் அசிட்டிலின். என்ன கேஸ் யூஸ் பண்ணுறாங்க வெல்டிங் ஷாப்பில், அசிட்டிலின் கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் எ பேட் கனெக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பட் குட் கனெக்டர் ஆஃப் ஹீட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து மைக்கா. இந்த எலிமெண்ட் விச் இஸ் ப்ரெசென்ட் இன் லார்ஜ் அமௌண்ட் இன் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸில் வந்து எந்த எலிமெண்ட் நிறையா இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலிக்கான். அதெல்லாம் அமைச்சுங்க ராக்ஸ்லையும் மினரல்ஸ்லையும் எந்த எலிமெண்ட் அதிகமாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா சிலிக்கான். இந்த சப்ஸ்டன்ஸ் கோட்டட் ஆன் பிளாஸ்டிக் டேப்னால நம்ம வச்சுங்க எக்ஸாம்பிள் என்ன, நம்ம பிளாஸ்டிக் டேப் இருக்கு இல்லையா, அதில் என்ன சப்ஸ்டன்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க உள்ளன்னு கேட்டாங்கன்னா அயன் ஆக்சைடு. எல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக கேட்குறது, பிளாஸ்டிக் டேப்பில் கோட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு அயன் ஆக்சைடு. இப்போ நீங்கள் வீட்டில் பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் வரணும் பிளாஸ்டிக் டேப்பில் என்ன சப்ஸ்டன்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க, அயன் ஆக்சைடு. இந்த எசென்ஷியல் எலிமெண்ட் இன் ஆல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் வந்து எந்த வந்து எசென்ஷியல் எலிமெண்ட்டாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா கார்பன். நல்லா ஆல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லையும் எசென்ஷியல் எலிமெண்ட் எது, கார்பன். எயித் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர் வித் மோர் நைட்ரஜன் கண்டென்ட், நிறைய நைட்ரஜன் கண்டென்ட் உள்ள உரம் எதுன்னு கேட்குறாங்க, அது வந்து யூரியா. நல்லா ஞாபகம் வச்சுங்க யூரியா தான் வந்து அதிக நைட்ரஜன் கண்டென்ட் உள்ள உரம். விச் சிந்தெடிக் ஃபைபர் இஸ் நோன் அஸ் ஆர்டிஃபிஷியல் சில்க்னு கேட்குறாங்க. இப்போ நேச்சுரல் சில்க்னா நம்மளுக்கு தெரியும் அது வந்து சில்க் ஃபார்ம். இப்போ ஆர்டிஃபிஷியல் சில்க்னா செயற்கையாக தயாரிக்கிறோம் இல்லையா சில்க், அது பேர் என்னன்னு கேட்குறாங்க, அது பேர் ரேயான். செயற்கையாக தயாரிக்கிற சில்க் பேர் என்ன, ரேயான். அது ஆர்டிஃபிஷியல் சில்க்னா அது வந்து சில்க் ஃபார்ம். ஈட்ரேஷன் கிளாஸஸ் கிளாஸ்னா பைரக்ஸ் கிளாஸ்னு சொல்கிறாங்க. எப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இண்டஸ்ட்ரியெலாம் போனீங்கன்னா நிறைய ஈட்டை தாங்கக்கூடிய கிளாஸஸ் யூஸ் பண்ணிப்பாங்க, அந்த கிளாஸ் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பைரக்ஸ் கிளாஸ். நல்லா நாம வச்சுங்க கிளாஸில் வந்து ஈட்டை தாங்கக்கூடிய கிளாஸ் வந்து பைரக்ஸ் கிளாஸ். எலிமெண்ட் ஃபவுண்ட் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த மூணு கேட்டாங்கன்னா அது டைட்டானியம். இந்த ரேடியாக்டிவ் டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் யுரேனியம் ஃபைனலி ரிசல்ட்ஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் என்ன கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ யுரேனியத்தை வந்து பிரேக் பண்ணிக்கிட்டே போனோம்னா கடைசியாக இல்லை ஃபைனலாக என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா லெட்டு தான் கிடைக்கும். யுரேனியம் பிரேக் பண்ணோன்னா ஃபைனலாக கிடைக்க போகிறது என்னது, லெட்டு. அதான் யூஸ் இன் மேக்கிங் ஈட்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைசஸ். எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ் இருக்குல்ல அதில் என்ன அளவு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா அது நிக்ரோம். நீங்கள் வீட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ் எது பார்த்தாலும் உங்களுக்கு என்ன ஞாபகம், நிக்ரோம் அலாய் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாலிமர் யூஸ் ஃபார் மேக்கிங் புல்லட் ப்ரூஃப் மெட்டீரியல், புல்லட் ப்ரூஃப் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் என்ன பாலிமர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலியத்திலின். என்ன பாலிமர் யூஸ் பண்ணியிருக்காங்க, பாலியத்திலின். ஏன்னா குக்கிங் கேஸ் இஸ் அ மிக்சர் ஆஃப் பியூட்டேன் அண்ட் ப்ரோபேன். அதே மேஜர் காம்போனன்ட் யூஸ் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ். என் நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மேஜராக ஒரு காம்போனன்ட் எப்பவுமே யூஸ் பண்ணுறாங்க. அந்த காம்போனன்ட் பேர் என்னன்னு கேட்குறாங்க, அது பேர் சிலிக்கா. எல்லா என்ன டைப் ஆஃப் கிளாஸஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கு ஒரு மேஜர் காம்போனன்ட் கண்டிப்பாக தேவைப்படுது, அது என்ன காம்போனன்ட், சிலிக்கா. வாட் இஸ் த மோஸ்ட் அமனன்ட் மெட்டல் இந்த எர்த் கிரஸ்ட்னு கேட்டாங்கன்னா அலுமினியம். எர்த் கிரஸ்ட்ல கிடைக்கிற மோஸ்ட் அமனன்ட் மெட்டல் எது, அலுமினியம். இந்த மெட்டல் விச் இஸ் பிரசன்ட் இன் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ், ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா அதில் என்ன மெட்டல் இப்போ இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சில்வர் தான் வந்து ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆல் ஆசிஸ் கண்டெயின் த எலிமெண்ட், எல்லா ஆசிட்ஸ்லேயும் இந்த எலிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும், அது என்னன்னா ஹைட்ரோஜன். ஆல் ஆசிஸ் டேஷ் எலிமெண்ட்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரோஜன் எலிமெண்ட் எல்லா ஆசிட்ஸ்லையும் இருக்கும். ப்ராசஸ் இன் விச் லைட் எனர்ஜிஸ் கன்வெர்ட் கெமிக்கல் எனர்ஜியாக மாத்திரம் எது, ஃபோட்டோ சிந்தசிஸ். இந்த லைட் எனர்ஜிஸ் கன்வெர்ட் கெமிக்கல் எனர்ஜியாக மாத்திரம் எது, ஃபோட்டோ சிந்தசிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இதேமாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிகே பேஜஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்.